வந்து ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸோட டாம் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அதனால தான் வழியே விட மாட்டேங்கிறான், பூந்து பூந்து போயிட்டே இருக்கான். வேற எங்கே புது புது பூரா போய் புதுசு புதுசாக நான் கற்றுக்கிறது தாங்க சந்தோஷம் இருக்கு. ஏன்னா சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்க. பீச் வேற லெவலில் இருக்கு. அந்த பீச்சை விட இயற்கையான காற்று அழகாக இருக்கு எல்லாமே. ஹாய் டூர், இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு இடத்துக்கு கடலூர் வரலன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு நம்ம போக போக விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி தான் நம்ம வந்து நம்ம ஸ்பாட்டை விட்டு கிளம்ப போகிறோன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல, கெஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எதையும் முன்னாடியே பிளான் பண்ணால் எப்பயுமே அது நடக்க மாட்டேங்குது. வாங்க. ஓகே, பாய். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம பாண்டிச்சேரி வந்து அவுட்டர் வந்து ஒரு நல்ல பிளேஸ் இருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க போய்ட்டுருக்கோம். நல்லாயிருக்கு ரோடு, ஈஸியாக மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஈஸியாக இருந்ததுனா கடலூர் பைபாஸ், பாண்டி டு கடலூர் பைபாஸில் தானே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கண்ணாடியை பார்த்துட்டு யாரும் திட்டாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, அது நல்லாயிருக்குல்ல. கடலூரில் என்னென்ன ஃபேமஸ்ஸு? கடலூர் நான் போயிருக்கேன். அந்த மணிக்குண்டுன்ற ஒரு ஏரியா வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியா போய் சுற்றிங்க. கடல் தான் ஃபேமஸ்ஸு உங்களுக்கு தெரியல. கடலூரில் கடல் தான் ஃபேமஸ்ஸு உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும் கடலூர் பிளேஸ். அது வந்து கொஞ்சம் மீன் குழம்பு, மீன்லாம் நல்லா ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நான் முடிஞ்சால் அதை போய் சாப்பிட்டு காட்டுறேன். மீன் சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன். அதை வாங்க அதாவது ஒன்று போய் பார்க்கலாம். ஓகேவா? நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ரோடை காமிக்கிற பாருங்க. ரோடு அதுக்கு மேலே அருமையாக இருக்குது. மழை வந்ததுக்கும் அதுக்கும் நல்லா இருக்குண்ணா. இருங்க. இது வந்து கடல் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான். 7.9 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் ஆகிற ஸ்பாட்டுக்கு. ஸ்ட்ரைட் ரோடு போட்டிருக்கு, நல்லா இருக்கு. அந்த பக்கம் 7 கிலோமீட்டர் நல்லா இருக்கு பிளேசஸ். அது வந்து இயற்கை காற்று தான், அதுக்கு ஈடே இல்லை. என்ன தான் நம்ம வந்து ஏசி போட்டுருக்கோம், இயற்கை காற்று தான். ஒருத்தர் பூந்து பூந்து போயிட்டுருக்காரு. சன்சன் தான். நீங்கள் தான் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, அது மட்டும்தான் உலகம் நினச்சிட்டு இருக்காங்களா? ஆனால் நல்லா தான் பாருங்க, சுற்றி பாருங்க. உலகம் எவ்வளோ பேர் சொல்லலாம். அகண்டி போட்ட போல ஸ்டேட்டஸ் இல்லை, நான் போடலையே. போட்ட மாதிரி இருக்கு, நான் போடல. நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. நீங்களும் முடிஞ்சளவுக்கு ஃபேமிலியோட போய் சுற்றி பாருங்க. அது வர நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. நான் முடிஞ்சளவுக்கு போடுறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எந்த இடம் போனால் நல்லாயிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. பஸ் கார் நிற்க மாட்டோம் பார்த்தேன். சரியான அவன் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸில் டாம் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அதனால தான் வழியே விட மாட்டேங்கிறான், பூந்து பூந்து போயிட்டே இருக்கான். வேறு எங்கே நிறுத்தினா கடுப்பு. பரவாயில்ல, அவன் ஈச்சுக்கு போயிட்டு இருக்கான். நம்மள ராவடி பண்ணாதவரை நமக்கு சந்தோஷம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. அதுவும் வீக் டேஸ்ல, லீவ் டேஸ்ல போயிடாதீங்க. லீவ் டேஸ்ல வந்து பிரைஸ், ரெண்ட் எல்லாமே அதிகமா. ஹாய் டுட்டர், இதுதான் சில்வர் பீச்னு சொல்றாங்க. செமையா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு சில்வர் பீச். பாண்டி இல்லையே, இது வந்து வேற பீச். வாவ், நான் வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். ஹாய் டுட்டூர், இன்னைக்கு நம்ம சில்வர் பீச்சு தான் வந்திருக்கோம். சில்வர் பீச்சு வேற லெவலில் இருக்கு. அந்த பீச்சை விட இயற்கையான காற்று அழகாக இருக்கு எல்லாமே. ஆனால் வெயிலும் கரெக்டான வெயில் அடிக்குது, ரொம்பவும் அடிக்கலை, கம்மியாகவும் அடிக்கலை. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள்.
இந்த அமாவாசைன்னு நினைக்கிறேன். அந்த அமாவாசைக்கோசரம் இறந்தவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு, அது பக்கம் நம்ம போக வேணாம். நல்லா இருக்குல்ல பீச். வாவ், மெடிக்கல் மிராக்கள். அங்கே பாருங்கள், ஒரு போட்டெலாம் நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.